சென்னையில் கட்டடங்கள் மற்றும் வீடுகளில் உள்ள கழிவுநீர் தொட்டி கழிவுநீர் பாதையில் இறங்கி சுத்தம் செய்ய தனிநபரை நியமித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்க. சரிதா, இந்தியா முழுவதும் இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடிய தவளத்தை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு தீர்ப்பு முறையானது இருக்கிறது. இந்த நிலையில பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியான இது போன்ற சம்பவங்கள், அதாவது கழிவுகளை, கழிவுநீர் தொட்டிகள், கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த பாதைகளை மனிதர்களே சுத்தம் செய்யக்கூடிய அந்த வகையிலான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறக்கூடிய சூழல் இருப்பதனால சென்னை மாநகராட்சி, சென்னை மாநகராட்சிக்கட்டு பகுதிகளில் கட்டிடங்களிலோ வீடுகளிலோ அது தொழில் கூடங்களிலோ கழிவுநீர் தொட்டியவோ கழிவுநீர் நீர்ப்பாதையில் உள்ள இறங்கி சுத்தம் செய்ய தனி நபர்களை பணியமர்த்த கூடாது. அப்படி மீறினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை மாநகராட்சி விடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கழிவுநீர் தொட்டி மற்றும் அந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய கழிவுநீர் பாதைகள்ல அடைப்பு ஏற்படும் பொழுது அதனை மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்வதற்காக பணியமர்த்தப்படுகிறார்கள். இதற்காக எந்திரங்கள் மாநகராட்சியிடம் இருக்கிறது. இருந்த போதும் மற்ற தனியார் அமைப்புகளிடம் ஒப்பந்த முறையில் செய்திருக்கூடிய வசதிகள் நவீன முறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இருந்த போதும் மனிதர்களை இறக்கி இது போன்ற பணியில் செய்யப்படுவது மிகப்பெரிய ஒரு குற்றமாகவும், இந்த குற்றத்தில் அந்த சம்பவ நிகழ்ச்சி ஏற்படும் போது அந்த தனிநபர்கள் இறக்க நேரிட்டால், அதாவது விசாரணை ஏற்பட்டோ அல்லது ஏதேனும் காரணத்தினால் அந்த கழிவுநீர் தொட்டியில் இறங்கக்கூடிய மனிதர்கள் இறக்க நேரிட்டால் அதில் இறக்குவதற்கு காரணமாக அந்த கட்டிடத்தின் உரிமையாளர், ஒப்பந்ததாரர், பணியமர்த்தப்பட்டவர், அந்த கட்டிடம் ஒருவேளை குடியிருப்பு கட்டிடமாக இருந்தால் அந்த குடியிருப்பு கட்டிடத்தில் வாடகை இருப்போர் உள்ளிட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதே போன்று இறக்கக்கூடியவருடைய குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் வரையிலும் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் இருக்கப்பட்டிருக்கு. மேலும் சட்டப்படியான நடவடிக்கைகளை கடுமையான முறையில் எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.